greetings everyone welcome to our channel இத்து வருக்கு நம்ம் சான்னில் subscribe பண்ணாது வங்க please subscribe பண்ணங்க இந்த வீடியுல் 8 standard English annual examination ஓட important questions பார்க்கலாம் so இதுக்கு பார்த்தீங்கனா 7 pros 7 poem and then 7 supplementary 1 play so இதுல page number first uh, pros இருக்கிலியாம் இதுல் நீங்கள் first பார்க்க வேண்டுது என்னன இதில் சினானம்ஸ் என்னென்னலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது மெமரி போகும் இது கம்பல்சரி இருக்கு இல்லையா அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபைவ் மார்க்ஸ் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் இதில் சிக்ஸ் டு டென் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து கிராமர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சிலபிஃபிகேஷன் கிளிப்டு வேர்ட் பிளெண்டிங் வேர்ட் ப்ரிப்போசிஷன் அடுத்து மாடல் வேர்ப்ஸ் சென்டென்ஸ் பேட்டன்

ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சம் வாட் ரோட் மேப்ஸ் சில கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் தென் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் அட் தென் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது மெமரி போ செனானம்ஸ் ஆன்டனம்ஸ் அடுத்து இந்த கிராமர் பார்ட் எல்லா புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற கிராமர் பார்ட் லெட்டர் ரைட்டிங் ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஸோ இப்போது லெசன் வைஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற செனானம்ஸ் ஆன்டனம்ஸ்லாம் பார்த்து

ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் இம்பார்ட் கொஸ்டின் ஆன்சர் த ஃபாலோவ் இன் அப்ட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஒன் வை டிட் த ஸ்பேரோ த்ரோ த நோஸ் ஜுவல் இன் டூ ராமையாஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா இது ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு ராமையாஸ் வைஃப் ரியாக்டட் வென் ஷீ சார் த நோஸ் ஜுவல் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஹோமோஃபோன்ஸ் இது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒன்றாவது கேட்பாங்க ஒன் மார்க் ஆர் டூ மார்க்ஸ் வரும் ஹோமோஃபோன் நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் இது கம்பல்சரி பார்த்துக்கோங்க அடுத்தது பேஜ அந்த லெட்டர் ரைட்டிங் இருக்குது இல்லையா டு த போலீஸ் கமிஷனர் இதை பார்த்துக்கோங்க ரைட் அ லெட்டர் டு யுவர் இந்த சம்மர் ஹாலிடேஸ் இது வந்து ஆன்வலில் கேட்டிருக்காங்க ரைட் அ லெட்டர் டு யர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் ஏபிசி மூணு லெட்டர் ரைட்டிங்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா மூணு லெட்டர் ரைட்டிங் இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் பற்றி ஆன்வல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் ஆன்வலில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த கலெக்டிவ் நவுன் இது பார்த்துக்கோங்க ப்ரொனவுன் இருக்குது இல்லையா இதோட எக்ஸசைஸ் கரெக்ட் ப்ரனோன் ப்ரொசஸிவ் பண் ப்ரனோன் அது நெக்ஸ்ட்டு போம் ஸ்பெஷல் ஹீரோ ஸோ மெமரி போமை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் போம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா போம் லைன்ஸை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருந்து கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐ ஃபெல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மி சேஃப் ஃப்ரம் ஹாம் இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹூ ஃபெல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் இது ஒரு கொஸ்டின் வாட் டிட் ஹீ கீப் ஃபார் சேஃப் ஸோ இந்த போம் ரிலேட்டடாக வந்து அந்த ஸ்டான்சர்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அது நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மோஸ்ட்லி அலிட்ரேஷன் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் ரைட் அ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர்ஸ் லவ் ஆஸ் டிஸ்க்ரைப்ட் இன் த போம் இது வந்து ஆன்வல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் ஆன்வலில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் எயிட் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா ஸோ இது பார்த்துக்கோங்க ஸோ மேக்ஸிமம் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வராது சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் இன் கேஸ் அப்படி வந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இது இந்த கொஸ்டின்னா வேர் வாஸ் அருண் சிட்டிங் அப்படின்னும் போது அருண் எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்ற அந்த சென்டென்ஸை நீங்கள் அதுக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன் ஒரு வேர்ன் ஓன் வேர்ட்ஸை நீங்கள் எழுதலாம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த தேரக்டர் ஸ்பீக்கர் வரும் சம்டைம்ஸ் பராகிராஃப் கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க அடுத்து யூனிட் டூ ப்ரோஸ் ஹாபி டேன்ஸ் இன்டூ அ சக்ஸஸ்ஃபுல் கரியர் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் இருக்குது பாருங்கள்

ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் டேலண்ட் ரைட் அ நோட் ஆன் இளவழகி இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சினானம்ஸ் அண்டனம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ப்ளூரல் ஃபார்ம் ஒரு ஒன் மார்க் இருக்கு இல்லையா ஸோ ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நவுன் ப்ளஸ் நவுன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த எக்ஸசைஸ் தென் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி டாட்டாய்ஸ் அண்ட் ஹேர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் அப்ஜெக்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர் ரிலேட்டிவ் இருக்கு இல்லையா ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ மை ஹாபி ரீடிங் இருக்குது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மை ஹாபி இஸ் ரீடிங் இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ஆஃப் இன் தாட் ரீடிங் இதுவும் அடுத்து இட் டேக்ஸ் மீ டைம் டு ப்ளேஸஸ் நியர் அண்ட் ஃபார் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே வந்து இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வாட் டேக்ஸ் யூ டு வேரியஸ் பிளேஸஸ்ன்ற கொஸ்டினும் ஹவு டஸ் இட் டேக் டு ஃபார் அண்ட் நியர் பிளேசஸ் இந்த லைன்ஸ் கொடுத்து கேட்டுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோரில் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயிட் வாட் டஸ் அது இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃபோர்த் இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அதாவது லைன்ஸ் கொடுத்து அப்படி கேட்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் அடுத்த ரைமிங் வேர்ட்ஸு ரைம் ஸ்கீம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது மோஸ்ட்லி கேட்குறாங்க அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஜிம் கார்பர்ட் ஏ ஹண்டர் டேர்ன்ட் நேச்சுரலிஸ்ட் இருக்குது இல்லையா அதில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைனா பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா

பேராக்ராஃப் கொஸ்டினில் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டிருக்காங்க ஹவு டிட் நியூட்டன் லேர்ன் அபவுட் த வே அ வின் மில் ஆப்ரேட்டட் மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன்ஸ் இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஒன் மார்க் கண்டிப்பாக இருக்குது ஸோ கம்பல்சரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஒரு கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷன் சிலபிஃபிகேஷனில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ப்ரிப்போசிஷன் செவன்டி ஃபைவ்ல நம்ம ப்ரிப்போசிஷனும் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ப்ரிப்போசிஷன் கன்ஜங்ஷன் இஸோ இந்த ப்ரிப்போசிஷன் இது பார்த்துக்கோங்க தென் மாடல் வேர்ப்ஸ் இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க தென் போம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஸோ இது மெமரி போம்கான அதை எழுதி பாருங்கள் வித் பங்கச்சுவேஷன் மைன் ஐ vande இதில் வந்து எப்படி அந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கான பங்கச்சுவேஷன் மார்க்ஸும் இந்த செமிகோலன் hyphen இது எல்லாமே நீங்கள் வந்து அது மார்க்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ heading எழுதிட்டு எத்தனை lines கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து ஆத்தர் நேம் சரிங்களா அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போம் லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதை பார்த்துக்கோங்க నెక్స్ట్ సప్లిమెంటరీ ద త్రీ కొస్టేయా హూ సెట్ దీస్ వర్డ్స్ ఐడెంటిఫై ద స్పీకర్ ఇది కంపల్సరీ నెక్స్ట్ பேஜ் நம்பர் நைன்ட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் வாட் வேர் த ஆன்சர்ஸ் டு த்ரீ கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த ஹெர்மெட்ரிக்கில் இல்லையா இது இப்பராகிராஃப் கொஸ்டினில் சப்ளிமெண்ட்ரியில் கேட்டிருந்தாங்க அதுதான் சில டிஸ்ட்ரிக்டில் சப்ளிமெண்ட்ரி இது கேட்குறாங்க ஸோ சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அழகாக எழுதுங்க யூனிட் ஃபோர் ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ் செகண்ட் ஒன் இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹாவ் சேஞ்சு இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின் ஹவு ஆர் த ரூம்ஸ் அரேஞ்ச் இன் ஹஸ் ஹவுஸ் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த ஆதர் ஸ்பெண்ட் ஹிஸ் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன் இது ப்ரீவியஸ் இயர் ஆன்வலாக கேட்டிருந்த கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்டு வேர்ட்ஸ் பிளெண்டிங் இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கோங்க கிளிப் கிளிப்டு வேர்ட்ஸு அண்ட் தென் பிளண்ட்ஸ் இது ரெண்டுமே ஒன் ஒன் மார்க் கண்டிப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா மீனிங்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் இடியம்ஸ் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நோட்டீஸ் ரைட்டிங்கும் எதுக்கும் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்தது இதோ இது இருக்கு இல்லையா யார் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் ரைட் நோட்டீஸ் ஃபார் யர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு இன்வைட் ஆல் த இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்துக்கோங்க அடுத்து கன்ஜஙங்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா கிராம பாட்டில் கன்ஜஙங்ஷன் ஸோ ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம் இப்போ புளோரல் ஃபார்ம் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சிலபிஃபிகேஷன் அடுத்து ப்ரிப்போசிஷன் கிளிப்டு வேர்ட்ஸ் பிளெண்டிங் அடுத்து மாடல் வேர்ப்ஸு கன்ஜங்ஷன்ஸு ஓகேங்களா ஏன்னா அது எல்லாத்துலேயுமே ஒன் ஒன் மார்க் வந்து இட் கேரீஸ் ஒன் மார்க் ஸோ இந்த புக் பேக் எக்ஸைஸ் கன்ஜஙங்ஷன் புக் பேக் எக்ஸைஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது சென்டென்ஸ் பேட்டன் சி சென்டென்ஸ் பேட்டன் ஒன் மார்க்கு ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க அடுத்து போம் அ திங் ஆஃப் பியூட்டி மெமரி போம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்ன ரைமிங் ஸ்கீம் என்ன அதோட அலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் என்ன அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சரிங்களா அதை கேட்டிருக்காங்க அடுத்தது இதில் வந்து அவ்வளோதான் அந்த லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா டிஸ்கிரைப் அ திங் ஆஃப் பியூட்டி அந்த மாதிரி பேராக்ராஃப் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சப்ளிமெண்டரி கிராசிங் த ரிவரில் வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா அதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ரெண்டு தான் இருக்குது

இது ப்ரீவியஸ் இயர் ஆன்வல்ல கேட்டிருக்காங்க ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஹோமோ நிம்ஸ் இருக்கு இல்லையா ஹோமோ நிம்ஸோட புக் பேக் எக்ஸைஸ் இந்த ஃப்ரேஸல் வர்ப்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரேஸல் வொர்ப் பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரேஸல் வொர்வ் அடுத்தது டென்ஸ் நம்ம டென்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த டென்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஐடென்டிஃபை ஸ்பாட் ஏற இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு ஃபோர் மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க கண்டிஷ்னல் கிளாஸஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க போம் ஃபயர் ஒர்க் நைட் இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன் இந்த ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த ரைமிங் வேர்ட் அண்ட் ரைட் த ரைமிங் ஸ்கீம்னு கேட்டிருந்தாங்க இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு சரிங்களா அடுத்து இதில் பேராக்ராஃப் கொஷனும் கேட்டிருந்தாங்க அடுத்தது சப்ளிமெண்ட்ரி when instinct works identify the character or speaker இருக்கலையே அதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நம்பர் ஃபிஃப்டி பார்த்துக்கோங்கில் வாட் வாஸ் நேம் ஆஃப் வெட்ரிஸ் கம்பெனி இம்பார்ட்டன்ட் வை டிட் ஹி செல் ஹிஸ் ப்ராபர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் விச் வாஸ் த ஹோம் டவுன் ஆஃப் வெட்ரி அண்ட் ஆசிஃப் வை வென் டிட் வெட்ரி ரிசீவ் அ கால் ஃப்ரம் ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ் இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த பேராகிராஃபை ஹவு டிட் வெட்ரி லூஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹவு டிட் ஆசிப் ஷோ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் அடுத்து காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அனகிராம் அண்ட் தென் ஆன்டிகிராம் அடுத்து கிராமர் பார்ட்டு டென்ஸ் அதாவது டேரக்ட் டு இன்டேரக்ட் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா டேரக்ட் டு இன்டேரக்ட் ஸ்பீச் அந்த எக்ஸசைஸ் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது சேஞ்ச் இன் டு டேரக்ட் ஸ்பீச் இருக்குதுலையே அதையே பார்த்துக்கோங்க போம் வந்து லெசன்ஸ் இன் லைஃப் மெமரி போம் வந்து நல்லா எழுதி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இந்த லைன்ஸ் டூ லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டஸ் திஸ் பிளானட் ரெஃபர் டு அடுத்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர் இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்து இந்த டூ லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டூ த ஸ் ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ் இஸ் எனி திங் கம் ஃப்ரீ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ போம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பேசுகிற மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் டூவில் இதில் பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எப்படின்னா ரைட் த தீம் ஆஃப் த போம் லெசன்ஸ் இன் லைஃப் சரிங்களா இதுதான் தான் கேட்டிருந்தாங்க பேராகிராஃப் கொஸ்டின் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சென்ட் இது போம் லைன்ஸை கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது கேட்பாங்க சப்ளிமெண்ட்ரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருந்தால் அது ஸ்பீக்கர் கேட்பாங்க ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர் யூனிட் செவன் ப்ரோஸ் சைபர் சேஃப்டி இருக்கு இல்லையா செனானம் சாண்டனம்ஸ் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் 186ல அண்ட் எயிட்டி சிக்ஸில் ஆன்சர் த ஃபாலோயிங் why ஃபர்ஸ்ட் ஒன் mom ask him to ஆஸ்க் ஹிம் டு ப்ரவுஸ் அது இம்பார்ட்டண்ட் ஒய் டு வி யூஸ் இன்டர்நெட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் வாட் வாஸ் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ராணி இம்பார்ட்டன்ட் ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரடேட்டார் இம்பார்ட்டண்ட் வாட் டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூ வித் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ இதில் ஃபோர்த்து ஒன் ஃபோர் எயிட் இது மூணும் ப்ரீவியஸ் இயர் ஆன்வலில் கேட்டிருக்காங்க செகண்டு செவன்த் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் இன் ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிறது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா இது ப்ரீவியஸ் ஆன்வல்லில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த பிரசன்ட் வேர்ல்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் சரிங்களா இது கண்டிப்பாக வரும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல கொஸ்டின் டேக் இருக்கு இல்லையா கொஸ்டின் டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே கொஸ்டின் டேக் வந்து ஒரு டேக்ஸ் சரிங்களா டேக் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சூட்டபிள் டாக்ஸ் இருக்குது இல்லையா இதை பார்த்துக்கோங்க அடுத்தது சிம்பிள் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட் இதோட புக் பேக் எக்ஸைஸ் பார்த்துக்கோங்க ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளெக்ஸ்ன்ற மாதிரி நெக்ஸ்ட்டு போம் வந்து மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் இருக்குது இல்லையா இதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொடுத்துட்டு பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அட் தன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அடுத்தது இதில் கொடுத்துட்டு ரைமிங் ஸ்கீம் அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க போம் பொறுத்த வரைக்கும் இப்படி கேட்குறாங்க அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு சப்ளிமெண்ட்ரி த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா நேம் த ஸ்பீக்கர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த சப்ளிமெண்ட்ரியில் இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஹவு டிட் ஸ்ரீஸ் ஆன் சேவ் ஸ்ரீ ஃப்ரம் த மேன் ஹூ ப்ரெட்டெண்டட் டு பி சைத்ரா இந்த ஃபோர்த் கொஸ்டின் பேராகிராஃப் இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருந்தாங்க பேராகிராஃப் கொஸ்டினில் நெக்ஸ்ட் யூனிட் எயிட் பிளே ஜாக் அண்ட் த பீன்ஸ் ஸ்டாக் இருக்கு இல்லையா இதையும் நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரது ரொம்ப க கம்மி தான் மேபி ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வரலாம் அது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து இதுக்கு இது வரும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வேர்ன் வேர்ட்ஸில் நீங்கள் ஆன்சராக கொடுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பங்க்சுவேஷன் பங்க்ச்சுவேஷன் ரிலேட்டடாக பங்க்ச்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இருக்குது இல்லையா அந்த கரெக்ட் பங்க்ச்சுவேஷன் இதை பார்த்துக்கோங்க பங்க்சுவேஷன் கம்பல்சரி இருக்கும் இதுதான் வந்து ஓவரால் ஆன்வல் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு மெமரி போம் செனானம் சாண்டனம் ஹோமோஃபோன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இல்லை பிஃபை ஃபை கிளிப்டு வேர்ட் பிளண்டிங் வேர்ட் ப்ரிப்போசிஷன் மாடல் வேர்புஸ் டென்ஸு கன்ஜஙஙங்ஷன் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃப்ரேசல் வேர்பு அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டாக்ஸ் டார்க் ஸ்பீச் இன்டார்க் ஸ்பீச் ட்ரான்ஸ்டிவ் அண்ட் இன்ட்ரான்ஸ்டிவ் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் லெட்டர் ரைட்டிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் டூ மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க போகும் பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் நம்ம அந்த லைன்ஸ்லாம் என்ன இருக்கும் அதோட மீனிங் என்னன்றத புரிஞ்சுட்டு நீங்கள் கூட அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதலாம் சரிங்களா அவ் ஷோ ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்